கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையில் ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது, ஃபஸ்அலு அஹ்லத் திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தால், நீங்கள் ஒரு விஷயத்தை சரிவர விளங்க முடியவில்லை என்று சொன்னால் அதை கற்றவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த இறைவசனத்தில் பேசுகிறார். அதனுடைய கருத்து என்பது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா நபர்களும், எல்லா கல்வியை பெற்றவர்களும் முழுமையான அறிவாற்றல்களுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. மாறாக நீங்கள் விளங்கியிருக்கக்கூடிய சரியான விஷயங்கள் பல நேரங்களில் தவறாக இருக்கலாம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. நம்மை பொறுத்தவரைக்கும் ஒரு பொதுவான நிலைப்பாடு உண்டு. தங்களுக்கு எந்த விஷயம் தெரிந்திருக்கிறதோ, தாங்கள் எதை அறிந்திருக்கிறோமோ அதைத்தான் சரி என்பதாக நம்முடைய மனதில் நாம் ஆழமாக நிலைநிறுத்திக் கொள்ளுவோம். யார் எதை சொன்னாலும் சரி, எப்பேற்பட்ட விளக்கத்தை எடுத்து சொன்னாலும் சரி, அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளிலிருந்து ஒரு துளி கூட தங்களை மாற்றிக்கொள்வது கிடையாது. மார்க்கம் சொல்லுகிறது, உங்களில் பரிபூரணமாக கல்வி கற்றவர்கள் என்பது என்று யாரும் கிடையாது. நீங்கள் சரி என்று நினைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தவறாக இருக்கலாம். நீங்கள் சரி என்று விளங்கியிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தவறாக இருக்கலாம். அது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஷரியத் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது யதார்த்தமாக நம்முடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் சரின்னு நினைப்போம், அது தப்பாரு. உதாரணம் சொன்னால் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். நாம் ஒருவரை பார்த்து நீங்கள் மிகவும் அகோரமாக இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அசிங்கமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அகோரம்னா என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? அசிங்கம் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். அசல்ல தமிழுடைய அகராதியில் அகோரம் என்றால் அழகானது என்று பொருள். கோரம் என்றால் அசிங்கமானது, அகோரம் என்றால் அழகானது. ஆனால் எதற்காக வேண்டி இந்த வார்த்தை குழங்கப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னால், அசிங்கம் என்பதற்காக வேண்டி அகோரம் என்கிற வார்த்தை குழங்கப்படுகிறது. இன்னொரு உதாரணத்தை சொல்லுவோம். இவர் எனக்கு அருகாமையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் என்ன விளங்கியிருக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிறார். அருகாமைனா பக்கத்தில் இருக்கிறார் என்று விளங்கியிருக்கிறோம். விஷயம் அவ்வாறு அல்ல, அசல்ல உண்மையில் அருகாமை என்று சொன்னால் தூரம் என்று அர்த்தம். எதற்காக வேண்டிய அந்த வார்த்தை புழங்கப்படுகிறது? அடிப்படை அர்த்தத்திற்கு மாற்றமாக புழங்கப்படுகிறது. எனவேதான் இலக்கணமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சரியத்தாக இருந்தாலும் சரி, அதில் எது சரி எது தவறு என்பதை எடுத்து சொல்லும் பொழுது சரியாக இருந்தால் அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நியதி. என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மள்கிட்ட பொதுவான ஒரு கட்டமைப்பு உண்டு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆளுங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஆன்மீகவாதிகள் இப்படித்தான் இருக்க வேண்டும், வியாபாரிகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். நம்மள ஒரு சிலரை பார்த்து இப்படி நினைப்பது உண்டு. என்னன்னு சொல்லி சொன்னால், காலையில் முதல் பஸ்ஸுக்கு விடிந்தும் விடிவதற்கு முன்னால் ஊரை விட்டும் ஒருவர் கிளம்பி வெளியே போயிடுவார். எதுக்காக? வியாபாரத்துக்காக. மக்கள் எல்லாம் தூங்கினதுக்கு பின்னாடி கடைசியாக உள்ளே வருவார், ஊருக்குள்ளே இருக்கவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் சம்பாத்தியம், வியாபாரம், வியாபாரம் என்றே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சிலர் தொலைத்து கொண்டிருப்பார்கள். நாம் என்ன சொல்லுவோம்? எப்போ பார்த்தாலும் காசு பணம் சுற்றிக்கிட்டே இருக்கிற அப்படியே, இதெல்லாம் சரியா? எப்போ இவ்வளோ துன்யாவை சம்பாரித்து என்னத்தை கொண்டு போக போகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? சிந்தனையில் தவறு, பார்வையில் தவறு. மார்க்கத்தை பொறுத்தவரை வியாபாரம் செய்தல் என்பது மிகப்பெரிய இபாதத், வணக்க வழிபாடு. ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியை மார்க்கம் எந்த அளவிற்கு உயர்த்தி பேசுகிறது என்று சொன்னால், அத்தாஜிரு சதூகுல் அமீனோ, நம்பிக்கையான உண்மையான ஒரு வியாபாரி என்பவர், மஅன் நபியீன வ சித்தீகீன வ சுஹதாஇ வ ஸாலிஹீன், நாளை மறுமை நாளில் சித்தீக்கன்களோடும் நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் எழுப்பப்படுவார் என்று மார்க்கம் சொல்கிறார். அப்போ வியாபாரம் செய்வதில் தவறு கிடையாது. மாறாக அதை எப்படி செய்ய வேண்டும், ஹலாலையும் ஹராமையும் பேணி நம்முடைய வியாபாரத்தை நாம் அமைத்து கொள்ளும் பொழுது நாம் நபிமார்களோடு எழுப்பப்படுகிறோம், சித்தீக்கியங்களோடு எழுப்பப்படுகிறோம். எனவே மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் பல்வேறு இடங்களில் நாம் குறையோடு காணப்படுகிறோம் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலம் நாம் சொல்லுவதற்கு முற்படுகிறோம். நாம் விளங்கி இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள் பல்வேறு இடங்களில் தவறாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நமக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி போல பெரிய வியாபாரிகள் உலகத்தில் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அழகான ஒரு பாடல் உண்டு.
நாகரணி சாரர்கள் பாடியிருப்பாங்க, ஏழையாக பிறந்த தேனோ யார் ரசூலுல்லாஹ் என்று. உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை கிடையாது. ஏழை என்றால் அடுத்த வேளை சாப்பாட்டிற்காக வேண்டியும், அடுத்த வேளை செலவினங்களுக்காக வேண்டியும் யாரிடத்தில் பொருள் இல்லையோ அவரைத்தான் ஏழை என்று நாம் சொல்லுகிறோம். அதாவது பிறருடைய உதவியின் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர். ஆனால் உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதுமான அளவிற்கு செல்வத்தோடு வாழ்ந்தார், எளிமையாக வாழ்ந்தார். செல்வத்தோடு வாழ்ந்தாங்க, எளிமையாக வாழ்ந்தார். ஒரு காஃபிரான ஒரு மனிதர், சுகி சிவம் என்று அவருடைய பெயர். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னான், அன்றைய நாளில் சம்பாதித்ததை அன்றைக்கே செலவு செய்து முடித்துவிடக்கூடிய ஆற்றல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. காரணம், நாளைய தேவைக்காக வேண்டி அல்லாஹ் கொடுப்பான், நாளை தேவைக்காக அல்லாஹ் கொடுப்பான் என்கிற சிந்தனை அவரிடத்தில் இருந்தது என்று அவர் சொல்லுவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நம்முடைய பார்வையில் மார்க்கம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும், நாம் விளங்கியிருப்பது சரியா தவறா என்பதை சுட்டிக்காட்டும் பொழுது அதை சரியான முறையில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஏதாவது விஷயத்தில் சந்தேகம் இருந்தால் கட்டவர்களிடத்தில் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மார்க்கங்கிறது ரொம்ப நுட்பமானது. மார்க்கம் என்பது எளிமையானது, அதே நேரத்தில் மிக நுட்பமானது. அதை சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி ஒழு செய்வது? நான் ஒருத்தன் மீது எப்ப கடமைன்னு சொல்லி சொன்னா, அவரிடத்திலிருந்து நஜீஸ் வெளிப்படும் பொழுது ஒழு செய்வது கடமை. நாம் என்ன சொல்றோம், நஜீஸ் வெளியாகக்கூடிய இடம் ஒன்று, நாம் சுத்தம் செய்யக்கூடிய இடம் ஒன்று. நஜீஸ் எங்கே வெளியாகிறது? ஒழு செய்யும் பொழுது எங்கே ஒழு செய்கிறோம்? முகத்தை கழுகிறோம், முகத்தில் நஜீஸ் இருக்குதா இல்லை? கைகளில் நஜீஸ் இருக்குதா இல்லை? காலில் நஜீஸ் இருக்குதா இல்லை? ஆனால் காற்று பிரியக்கூடிய இடம் ஒன்று, நீங்கள் கழுகக்கூடிய இடம் ஒன்று. என்ன காரணம்? மார்க்கம் உங்களுக்கு அதை அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கடமையாக்கி இருக்கிறது. எனவே நம்முடைய பார்வையில் சரியத்தை பார்க்காமல், நாம் பொதுவான பார்வையில் சரியத்தை பார்க்காமல், மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய விதத்தில் மார்க்கத்தை அணுக வேண்டும். இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் சொல்லி சொன்னா, மது ஹராமானது, வாங்கி கொடுக்கிறது ஹராமானது, சேமித்து வைப்பது ஹராம், வியாபாரம் செய்வது ஹராம். நாம் கடை வச்சிருக்கிறோம், மது பாட்டில்களை லைனை அடிச்சு வச்சு வியாபாரம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நமக்கு புரிஞ்சிருக்குது, சரி. வட்டி ஆக்கிலுவா வ மூக்கிலகு வ காத்தி பகு வ ஷாஹிதே, வட்டியை சாப்பிட்றவன், வட்டியை கொடுக்கிறவன், அதுக்கு கணக்கெழுதுறவன், அதுக்கு சாட்சியாக இருப்பவன், எல்லாமே நரகத்துக்கு போயிடுவாங்க. டோட்டல் ஹராம். ரத்தம் நஜீஸானது, ரத்தம் நஜீஸானது. நம்முடைய பார்வை எப்படி இருக்குதுன்னா, ரத்தம் நாம் சாப்பிடக்கூடாது வியாபாரம் செய்யலாம். எப்படி நாம் சாப்பிடக்கூடாது வியாபாரம் செய்யலாம்? மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறானா? நிச்சயமாக கிடையாது. ரத்தம் நஜீஸ் என்றால், அதை சாப்பிடுவது நஜீஸ் என்றால், அதை விற்பனை செய்வதும் நஜீஸான ஒன்றுதான். ரத்தத்தை பொறுத்தவரை ஹதீஸுகளில் பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, ரத்தம் ஓட்டப்பட வேண்டும். குர்ஆனியினுடைய விஷயம் வரும் பொழுது, சட்டத்திட்டங்கள் வரும் பொழுது, பூமியில் இரத்தத்தை ஓட்டப்படுவதற்கு முன்னால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொல்றார். அப்ப இரத்தம் என்பது கீழே ஓட்டப்பட வேண்டியதை தவிர, அதை எடுத்து சேமித்து வியாபாரம் செய்வது மதுவை போல ஹராம். மதுவை போல ஹராமான விஷயம் நாம் விளங்கி இருக்கிறோமா? இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நஜீசு நாம் சாப்பிடக்கூடாது, பிறருக்கு விற்பனை செய்யலாம். சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது நமக்கு இனிப்பாக இருந்தாலும் சரி, கசப்பாக இருந்தாலும் சரி, இரத்தத்தை பயன்படுத்துவது எப்படி நஜீஸோ, அதே போல அதை விற்பனை செய்வதும் நஜீஸானது தான். புகைப்பிடித்தல் அதுவும் ஹராமான விஷயம்தான், சந்தேகமே கிடையாது. நம்மள நிறைய நபர்கள் சாதாரணமாக அதை மேற்கொண்டு இருப்பதன் காரணமாக மார்க்கம் எந்த விதத்திலேயும் அதை உங்களுக்கு ஹலாலாக்க முடியும். என்ன காரணம்? அந்த புகைப்பழக்கத்தின் காரணமாக உங்களுக்கு மரணம் நேரும் என்பது 65% மேலே அறிவியலால் நிறுவனமானது. எனவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இலத்தகுலுக்கா, உங்களுடைய கரங்களை கொண்டே உங்களை நீங்கள் நாசத்தில் போய் விழுகாதீங்க, உங்க கையை கொண்டு போய் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். கசப்பாக இருந்தாலும் உண்மை இதுதான். எனவே அல்லாஹு மேற்படி இறைவசனத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மீண்டும் நினைவூட்டுகிறோம், பஸ் அலு அஹ்ல திக்ர் இன் குந்தும் லா தஅலமூன், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நீங்கள் தெரியாமல் இருந்தால், அதை நீங்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் விளங்கி இருக்கக்கூடிய விஷயம் தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டால், சுட்டிக்காட்டப்படக்கூடிய விஷயம் சரியாக இருந்தால், அதை சரி என்று ஏற்றுக்கொள்வதில் ஒரு முஃமினுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது. எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மார்க்கத்தில் உள்ளதை உள்ளபடி விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.